கல்வி மட்டுமே நம்மை காக்கும் சொத்து கல்வியை அடைய எத்தகைய தடைகளையும் உடை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் பத்து தளங்களுடன் நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மாணவர் விடுதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இன்னார் படிக்கலாம் இன்னாரெல்லாம் படிக்க கூடாதென இருந்த சமூக ஒடுக்குமுறையை ஒழிக்க கிழந்தெழுந்தது திராவிட இயக்கம் என தெரிவித்துள்ளார் கல்வியை தேடி சென்னை வரும் நமது மாணவர்கள் தங்கியிருக்க திராவிடர் இல்லத்தை நீதிக்கட்சியின் தலைவர்களுள் ஒருவரான நடேசனார் நிறுவியதையும் கல்வி மூலமாகவே ஒடுக்கப்பட்டோர் வளர்ச்சி காண முடியும் என உரிமை முழக்கம் செய்து இரவு பள்ளிகளையும் விடுதிகளையும் எம் சி ராஜா தொடங்கியதையும் எம் சி ராஜா பெயரில் ஆதி திராவிட மாணவர்கள் தங்கி பயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் பெருந்தலைவர் காமராஜர் விடுதி அமைத்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார் அந்த விடுதியை நவீன வசதிகளுடன் புதுப்பித்து கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி மாணவர்களுடன் உரையாடியதாகவும் மாணவர்களிடம் தான் தொடர்ந்து சொல்லி வருவது போல் கல்வி மட்டுமே நம்மை காக்கும் சொத்து கல்வியை தடைகளையும் உடை தெரிவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கல்வி மட்டுமே நம்மை காக்கும் சொத்து கல்வியை அடைய எத்தகைய தடைகளையும் உடை தெரிவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள எம் சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் பத்து தளங்களுடன் நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள மாணவர் விடுதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதனையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இன்னார் படிக்கலாம் இன்னாரெல்லாம் படிக்க கூடாதென இருந்த சமூக ஒடுக்குமுறையை ஒழிக்க கிளர்ந்தெழுந்தது திராவிட இயக்கம் என தெரிவித்துள்ளார் கல்வியை தேடி சென்னை வரும் நமது மாணவர்கள் தங்கியிருக்க திராவிடர் இல்லத்தை நீதி கட்சியின் தலைவர்களுள் ஒருவரான நடேசனார் நிறுவியதையும் கல்வி மூலமாகவே ஒடுக்கப்பட்டோர் வளர்ச்சி காண முடியும் என உரிமை முழக்கம் செய்து இரவு பள்ளிகளையும் விடுதிகளையும் எம் சி ராஜா தொடங்கியதையும் எம் சி பெயரில் ஆதி திராவிட மாணவர்கள் தங்கி பயில ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் பெருந்தலைவர் காமராஜர் விடுதி அமைத்ததையும் நினைவு கூர்ந்துள்ளார் அந்த விடுதியை நவீன வசதிகளுடன் புதுப்பித்து கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி மாணவர்களுடன் உரையாடியதாகவும் மாணவர்களிடம் தான் தொடர்ந்து சொல்லி வருவது போல் கல்வி மட்டுமே நம்மை காக்கும் சொத்து கல்வியை அடைய எத்தகைய தடைகளையும் உடை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்